ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து பல்வேறு காரணிகளால் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வருதுன்னு சொல்லலாம் குறிப்பாக வந்து ஒரு நாட்டில் வந்து நிலவளம் நீர்வளம் அதிகமாக காணப்படுற நேரத்தில் அந்த நாடு பொருளாதாரத்தில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மையுடைய நாடாக காணப்படக்கூடியதாக இருக்குது இப்படி நிலவளம் நீர்வளம் மற்ற நாடுகள் தான் மிகப்பெரிய வறுமையான நாடுகளாகவும் இன்றைக்கு உலகில் காணப்பட்டு கொண்டிருக்குது எனவே ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து நிலவளம் நீர்வளம் சிறப்பாக அமைய வேண்டும் அப்படி அமைகிற நேரத்தில் அந்த நாடு வந்து பொருளாதாரத்தில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மையுடைய நாடாக காணப்பட்டு கூடி காணப்படுறது தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது இப்படியான நிலவளம் நீர்வளத்தை நம்பியிருக்கிற நாடுகளுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கவலை ஒன்று ஏற்பட்டிருக்கேன் என்று சொல்லலாம் அதாவது இந்த நிலவளம் நீர்வளம் எவ்வளோ காலத்து எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதுதான் அவங்களுடைய க கவலையாகவும் இருக்குது அதிகரிச்சி வார சனத்தொகையின் அடிப்படையில் வந்து அந்த அதிகரிச்சி வார சனத்தொகைக்கு ஏற்ற மாதிரி உணவு தேவையும் வந்து அதிகரித்து கொண்டிருக்குது எனவே அதிகரித்து கொண்டு வர சனத்தொகை தேவையான தேவைப்பாடுகளை நிறைவு செய்யும் வரை வகையில் வந்து இந்த பொருளாதாரம் அல்லது உற்பத்திகளை வந்து ஒவ்வொரு நாடுகளும் அதிகரிக்க வேண்டியதாக இருக்குது இப்படி நிலவளத்தையும் நீர்வளத்தையும் பயன்படுத்தி அதிக அதிகளவான உற்பத்திகளை கூடாக இந்த நிலவளம் நீர்வளம் வந்து மிக வேகமாக அறி அருகி கொண்டு வருதுன்னு சொல்லலாம் இப்படி அருகிக் கொண்டு போகிற காலத்தில் எதிர்காலத்தில் வந்து குறிப்பாக ஒரு இன்னும் ஒரு நூறு வருடங்கள் ஏனையோ பல நிலவளங்கள் வந்து இல்லாமலே போய்விடும் ஒரு என்ற ஒரு நிலையில்தான் தற்போது பல நாடுகள் கவலை கொண்டு கொண்டிருக்குன்னு சொல்லலாம் இதனால் வந்து இந்த நிலவளம் நீர்வளத்தை வந்து நம்பியிருக்கிற நாடுகள் இன்றைக்கு படிப்படியாக தங்களுடைய கொள்கைகளை வந்து மாற்றியமைச்சு கொண்டு வருது என்று சொல்லலாம் குறிப்பாக வந்து இப்படி நிலவளம் நீர்வளத்தை நம்பியிருக்கிற நாடுகள் இன்றைக்கு அதை தாண்டி வேறு என்ன செய்யலாம் என்று சொல்லி ஜோதிச்சு கொண்டு வந்து நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்குது இதுக்கு உதாரணமாக நாங்கள் கொண்டு சொல்ல மாட்டோம் வந்து குறிப்பிடலாம் டுவாய் ம குறிப்பாக வந்து மத்திய கிழக்கு நாடுகள் வந்து எரிபொருள் எரிவாயு உற்பத்தியில் வந்து மிகப்பெரிய பலம் உள்ள நாடுகள் இந்த உற்பத்திகள் கூடத்தான் அவங்க தங்களுடைய செல்வத்தையும் வந்து கட்டியெழுப்பி கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு வந்து பலமான நாடுகளாகவும் இருக்கிறாங்க வேற்று நாட்டவர்களுக்கு வந்து தொழில் வாய்ப்புகளையும் வழங்கக்கூடியவர்களாகவும் வேற்று நாடுகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அந்தளவுக்கு பொருளாதாரத்தில் வந்து அவங்க வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க இதற்கு அவங்களுடைய நிலவளம்தான் வந்து ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லலாம் நிலவளத்தில் வந்து அவ்வாறான அவங்க பொக்கிசங்கள் பொதிஞ்சு இருக்குன்னு சொல்லலாம் எரிபொருள் எரிவாயுவை வந்து இந்த நிலவளத்திலிருந்து அவங்க எடுத்து இப்படி நிலவளம் நீர்வளத்தை பயன்படுத்தி முன்னோரி வர இந்தபாய் போன்ற நாடுகளுக்கு தற்போது மிகப்பெரிய கவலை ஒன்று என்று சொல்லலாம் அதாவது இந்த வளம் வந்து எங்களுக்கு உலக காலத்துக்கு பிரியோசனப்பட போகுது இன்னும் எத்தனை நூறு ஆண்டுகளுக்கு இதனை நாங்கள் பயன்படுத்தலாம் இது ஒரு காலத்தில் முடிவடைந்து விட்டது என்று சொன்னால் எங்களுடைய பொருளாதாரம் அப்படியோ மலங்கி விடுமா என்று சொல்லி மிகப்பெரிய கவலை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் இதனால் வந்து அவர்கள் மாற்று வழியை தேடிக்கொண்டிருக்கிறாங்க அதற்கான மாற்று ஏற்பாடுகளை இப்போவே செய்ய தொடங்கி விட்டாங்கன்னு சொல்லி சொல்லலாம் இதற்கு ஒரு உதா சிறந்த ஒரு உதாரணம் தான் வந்து டுபாய் வந்து இன்றைக்கி விவசாயத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு முதலீட்டை செய்ய முடிவு செய்திருக்கிறாங்க எங்களுக்கு தெரியும் துபாயினுடைய மிகப்பெரிய நிலப்பரப்பு வந்து பாலைவனத்தை அடிப்படையாக கொண்டது எனவே இந்த பாலைவனத்தில் எப்படி இவங்க விவசாயத்தை மேற்கொள்ளலாம் என்ற கேள்வி வந்து எங்களுக்கு ஒவ்வொரு வழக்கிலேயும் இந்த நிலையில தான் அவங்க அந்த பாலைவனத்தை வந்து ஒரு விவசாய பூமியாக மாற்றி அமைப்பதற்கான முன்னாயத்த வேலைகளில் துவாய் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறாங்க அதற்கான ஒரு மாதிரி திட்டம் ஒன்றை தான் தற்போது அறிவிச்சிருக்கிறாங்க நாங்க அந்த புகைப்படத்தில் காண்பது போல ஒரு மிகப்பெரிய ஒரு தோற்றத்தை அதாவது பார்ப்பதற்கு மிகப்பெரிய ஒரு அனகொண்டா போல தோன்றினாலும் இது ஒரு விவசாய மாதிரி நகரமாக அமைய இருக்கின்றது இந்த விவசாய மாதிரி தான் வந்து மிகப்பெரிய விவசாய உற்பத்தியை மேற்கொள்ள இருப்பதாக டுவாய் அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க இது வந்து இந்த உற்பத்தியை வந்து அல்லது இந்த வேலைப்பாடுகளை வந்து அவங்க ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் தான் தொடங்க இருப்பதாகவும் ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டளவில் இதனை முடிவுறுத்தி மக்கள் பாவனைக்கு கையளிப்பெற இருப்பதாகவும் தற்போது அறிவிச்சிருக்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருக்குது இங்கே விவசாயத்தை மேற்கொள்ளுடாக வந்து அவர்கள் வெளிநாட்டு உல்லாச பிரயாணிகளை இந்த பகுதிக்கு ஈர்க்கிறதுக்கு முனைகிறாங்க அப்போ விவசாயத்தையும் உற்பத்தி செய்து விவசாயத்தை கூடாக மக்கள் தேவையினை பூர்த்தி செய்கிற அதே நேரத்தில் உல்லாச பிரியாணிகளை இங்கு ஈர்ப்பதற்கூடாக தங்களுடைய பொருளாதாரத்தை வந்து கட்டியெழுப்பலாம் என்று சொல்லி எதிர்பார்க்குறாங்க எனவே நிலவளத்தை நம்பி அதாவது எண்ணெய் வளம் அதுகளை இருந்த டுவாய் வந்து இன்றைக்கு டூரிசியத்தை டூரிசியம் மற்றும் விவசாயத்தில் மிகப்பெரிய ஒரு முதலீட்டை செய்ய இருக்குது என்று சொல்லலாம் இப்படி அங்கே விவசாயத்தை மேற்கொள்கிற அதே நேரத்தில் அங்கு பிரியாணம் செய்ய இருக்கிற உல்லாச பிரியாணிகளுக்கு தேவையான சகல வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் அல்லாது அங்கு அதுக்கான அடிப்படை வசதிகள் அனைத்துமே அமைக்கப்படும் என்று சொல்லியும் துபாய் அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க குறிப்பாக வந்து தனித்தனி வீடுகள் கட்டி அமைக்கப்படும் என்று சொல்லியும் மிகப்பெரிய கொட்டல்கள் வந்து அங்கு கட்டியமைக்கப்படும் என்று சொல்லியும் பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்கள் வந்து கட்டியமைக்கப்படும் என்று சொல்லியும் பல அறிவித்தல்களை அவங்க விடுத்திருக்கிறாங்க அதே நேரத்தில் பாடசாலைகளும் அங்கு அமைக்கப்படும் என்று சொல்லியும் அதே நேரத்தில் விவசாய ஆராய்ச்சி மையங்கள் கூட இந்த பகுதியில் அமைக்கப்படும் என்று சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க இதற்கூடாக ஒருத்தாள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவருக்கு வந்து இங்கே தொழில் வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க இருப்பதாகவும் இதற்கூடாக இங்கு வந்து நாங்கள் உல்லாச பிரியாணிகளை ஈர்க்க இருப்பதாகவும் இதற்கூடாக எங்களுடைய பொருளாதாரம் எதிர்காலத்தில் கட்டியெழுப்பப்படும் என்று சொல்லியும் துபாய் அரசாங்கம் எதிர்பார்த்து அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு மனிதத்தேவம் மிக வேகமாக அதிகரித்து கொண்டு வார நேரத்தில் துபாய் அரசாங்கம் இப்படியான ஒரு முயற்சியில் ஈடுபட இருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாகவும் ஒரு சிறந்த திட்டமாக அமையும் என்று தான் அனைவரின் எதிர்பார்ப்பும் எனவே இவர்களுடைய திட்டம் வந்து எதிர்காலத்தில் வெற்றி அடைய வேணும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாகவும் இருக்குது அதற்கூடாக பலரும் வந்து செல்வ செழிப்பாக வாழ வேணும் என்று சொல்லி நாங்களும் வாழ்த்தி இந்த வீடியோவில் வந்து விடை வருகின்றேன் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை நன்றி